ஹலோ ஹாப்பி வியூவர்ஸ், நான் ராஜன், கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி வந்திருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பிளிஸ்ஃபுல் ஹில்னு வச்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோலையூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சோலையூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கணுவாய்க்கு அடுத்தது ஆனைக்கட்டி, ஆனைக்கு அடுத்தது வந்து சோலையூர். சோலையூர்னாவே மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி சோலையூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 65 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ஏக்கரில் இன்றைக்கி பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ப்ராப்பராக காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த நான் சொன்ன மாதிரி 65 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு, ஃபஸ்ட்டு இனிஷியலாக 20 ஏக்கர் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த 20 ஏக்கருக்குமே இன்றைக்கி டோட்டலாக சோலார் ஃபென்சிங் பண்ணிட்டோம். ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கான்க்ரீட் ரோட்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ப்ராப்பராக கான்க்ரீட் ரோட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் சைடில் இப்போதைக்கு ஒரு மாடல் வில்லா டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த வில்லாவை பார்க்கலாம். இது எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சாய்பாபா காலனியும் RS புரத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 30வது நிமிஷத்தில் இங்கே இருக்கலாம். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து சோலையூருன்றது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக இந்த சோலையூர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியும். சீ லெவல்லேருந்து 3000 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. அதாவது இந்த ஏரியாவோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வருஷத்தில் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ரெயின்ஃபால் இருக்கும். இது இந்த கிளைமேட் எப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் லெவல் வந்து இன்றைக்கி ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ பேர் எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க. இங்கெல்லாம் ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு வீக்கெண்ட்ஸோ இல்லை இங்கேயே நீங்கள் ஒரு ரெசிடென்ட்டோ ஒரு இடம் ஒரு வில்லா கட்டி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு, ஒரு 30 மினிட்ஸில் போய்க்கலாம். அப்புறம் இந்த இடத்தோட பெரிய வேல்யூ என்னென்னா, நாங்கள் சேல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மினிமம் 3 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் சேல் பண்ணுறோம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நம்ம வந்து பெரிய காஸ்ட் இன்வால்வ் அப்படின்லாம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு லேண்டு வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இருக்க எவ்வளோ பேர் எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க. யாருக்குமே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 100% மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஏன்னா என்னென்ன தாட்ஸ் இருக்கோ, அதாவது ஜென்ரலாக சொல்லுவாங்க அதை பேரடைஸ் ஆன் எர்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பேரடைஸ் ஆன் எர்த்துன்றது 100% இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்தையே செலக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் எந்த ஒர்க்லையுமே எந்த விஷயத்துலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. உள்ளே வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேசிக் அம்யூனிட்டிஸ் வேணுமோ, எலக்ட்ரிசிட்டி வேணுமோ ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டோம். ரோட்ஸ் வேணுமோ ப்ராப்பராக பண்ணிட்டோம். டோட்டல் ஃபென்சிங் வேணுமோ அதுவும் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இது மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி தான் இன்றைக்கி மார்க்கெட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் எந்த கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் டைம் எடுத்து வந்து பாருங்கள். ஏன்னா இப்போ பெரிய ட்ராவலிங் டைம் இல்லை. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க பீப்புளுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ ஒருத்தர் சுவிட்சர்லாண்ட் போய் பார்த்துருப்பாரு, இல்லை எங்கேயாச்சும் யூரோப்பியன் கண்ட்ரிலாம் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இல்லை நாம் ஒரு வீடியோஸில் பார்ப்போம் இந்த மாதிரி சில விஷயம் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுவிட்சர்லாண்டோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரி நீங்கள் என்ன போய் பார்த்துருக்கீங்களோ அதே விஷயம் இங்கே இருக்கும். இந்த வீடியோவில் டோட்டலாக ஏரியல் வியூவில் உங்களுக்கு காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான பிளேஸு, ரொம்ப எக்ஸலண்ட்டான பிளேஸு. நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் தங்கிட்டு போயிட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் தட் நீங்கள் என்ன தான் டென்ஸ்டாக லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இங்கே ஒரு வில்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 100% வேல்யூ பண்ணுவீங்க. நாங்களும் வந்து இனிஷியலாக ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு என்னென்னா நாங்கள் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே டெவலப் பண்ணிட்டோம், கொஞ்சம் லிக்விடேட் ஆகணும்னு சொல்கிறதுக்காக ஒரு இனிஷியலாக ஆஃபர் ப்ரைஸ் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் மீன் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அமைச்சு பண்ணுறதெல்லாம் ஈஸி இல்லை. ஆக்சுவலி வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், இது எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸலண்ட்டாக இன்றைக்கி டெவலப் பண்ணி வந்திருக்கு. யூஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு, நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்திருக்கோம். இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி காங்க்ரீட் ரோட் சொல்லியிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஃபேஸில் இந்த 20 ஏக்கருக்குமே ப்ராப்பராக காங்க்ரீட் ரோட்ஸ் போட்டிருக்கோம். காங்க்ரீட் ரோட்ஸ்னால் நாங்கள் அந்த குவாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த திக்னஸ்ஸு அது வந்து உங்களுக்கு ஒரு 50-60 இயர்ஸ் ஆனாலுமே இந்த ரோடு வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கணுன்றதுக்காக டெவலப் பண்ணியிருக்கோம். ஏன்னா
நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்கி வீடு கட்டி வந்து இருக்கிறப்ப நாளைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக சோலார் ஃபென்சிங் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த ஃப்ரூட் ட்ரீஸ், அந்த பலா மரம்லாம் இருக்குது, அந்த பலா பழமே இருக்குது பாருங்களேன். அதாவது இது வந்து நான் சொன்ன மாதிரி பாரடைஸ் ஆன் எர்த்துன்னு சொல்கிறேன் இல்லையா, இது உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஓ இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் பக்கத்தில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் லெவலு, பொல்யூஷன் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டு, உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு. யாரெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோட உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அஷ்யூர்டாக சொல்ல முடியும், மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு தண்ணி இருக்கும். இது மாதிரி வந்து உங்களுக்கு செக் டேம்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு செக் டேம்ஸ் உள்ளே இருக்குது. எப்பயுமே இப்போ வந்து இப்போ மழை காலம் ஆரம்பிச்சுட்டா இதெல்லாம் அப்படியே தண்ணி ஸ்டாக்னன்ட் ஆகி ஃபுல்லாக நிற்கும். இந்த க்ரீனரி இப்பயே பாருங்கள், இதான் ஹாட் சம்மர். இந்த ஹாட் சம்மரில் எப்படி இருக்குது, இன்னும் ஒரு ஒன் மந்த்லாம் போயிட்டால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பாரடைஸ் ஆன் எர்த். நான் வந்து பூமியில் ஒரு பாரடைஸில் இருக்குன்ற ஃபீல் இந்த இடத்துல 100% இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும். நம்ம இப்போ நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட நேச்சர் பாருங்களேன், அப்படியே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த க்ரீனரி, அந்த வியூ, அந்த மவுண்டன் வியூ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப மார்வலஸாக இருக்கும். என்னென்னா வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்கள் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ளாட் வச்சுருக்கீங்க, இல்லை இந்த இடத்துல ஒரு விழா வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் என்னென்னா இந்த நேச்சரோடு ஒன்றி நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் யூஸ்வலாக வந்து நீங்கள் இப்போ கோத்தகிரியோ ஊட்டியோ போகணுன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் உண்மையிலே இங்கேயே ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டிட்டு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகணுனாலுமே ஒரு 30 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். வியூஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டோட அந்த டாப் வியூவிலேருந்து பேசுகிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்கர் ரெசார்ட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுவாங்க. அடுத்த ப்ராஜெக்டே டஸ்கர் ரெசார்ட் தான் அந்த ப்ராஜெக்ட்டு. அது ரொம்ப நீட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. மழை பெஞ்சால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீமில் எப்பயுமே தண்ணி போகும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி போகிறப்ப. நேச்சராகவே வந்து நிறைய ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொய்யா இருக்குது, பலா இருக்குது, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே இருக்குது, நேச்சராக வந்தது. அதாவது இந்த நேச்சர் எப்படின்னா இந்த மாதிரி வந்து பொல்யூஷன் இல்லாத ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஏரியாவில் தான் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விஷுவலைஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்பயும் மெயின்டைன் பண்ணுன்றது தான் விஷயமே. அதாவது நம்ம நாளைக்கு வந்து வீடு கட்டி இருந்தாலுமே ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் வச்சு, ஃப்ரூட் ட்ரீஸ் வச்சு, பிளான்டேஷன்ஸ் வச்சு, நல்ல மற்ற ட்ரீஸ் வச்சு, இந்த க்ரீனரி, இந்த நேச்சரை வந்து நம்ம என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணுன்னு விஷயங்கள தான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். சார், நான் சொன்ன மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி உள்ளே கொடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாலையுமே வாட்டருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான எல்லா ப்ரொவிஷனும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி காங்கிரீட் ரோட்ஸு, டோட்டல் ஃபென்சிங்கு, டோட்டல் செக்யூரிட்டி, சிசிடிவி சர்வலன்ஸோட ப்ராப்பராக எல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே ஆல்ரெடி 100% டெவலப்டு. நான் ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணது எதுவுமே பண்ணாமல் இல்லை, எல்லாமே டெவலப் பண்ணி கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணுறோம் வந்து பார்க்குறதுக்கு. இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட மேப் லிங்க் இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த ஸ்க்ராலிங்கில் இந்த யாரோட நம்பர் இருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் விசிட் கைட் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஷாய்பாபா காலனியில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சரு, இந்த சூழ்நிலை எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் டிசைட் பண்ணி வாங்குவீங்கன்னு சொல்லி 100% நம்பிக்கையோடு இந்த வியூவர்ஸ்க்கு இதை நான் ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.